வித் கோமாளி அப்படின்னு ஒரு ஷோ இருக்கு. இப்போ அஞ்சாவது சீசன் போயிட்டு இருக்கு. அதுல இருந்து ஒரு ஆங்கர் வெளியே போயிருக்காங்க. அந்த ஆங்கர் வெளியே போனதுனால நம்ம அக்காவே வெளியே அனுப்பிச்சிட்டாங்கன்னா நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம்? அந்த மாதிரி தமிழ்நாடே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு. ஃபுல் சப்போர்ட் அவங்களுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. 100%-75% அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. அந்த ஆங்கர் தான் மணிமேகலை. எதனால இந்த முடிவு எடுத்தாங்க, மணிமேகலைக்கு ஏன் இவ்வளோ சப்போர்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்கலாம். வாங்க. எம்பா பெரிய ஷோ, எவ்வளோ பணம் கொடுப்பாங்க, எவ்வளோ புகழ், எவ்வளோ ஃபேமு, மணிமேகலை பிஎம்டபிள்யூ வாங்குறதுக்கு காரணமே அந்த ஷோ தாங்க அப்படின்னு எக்கச்சக்க பேர் பேசப்பட்ட ஷோலிருந்து மணிமேகலை அவர்கள் வெளியே வந்திருக்காங்க. எத்தனாலங்க நீங்கள் வெளியே வந்தீங்க, அங்கேருந்து யாராச்சும் வருவாங்களா, நாங்களாம் அங்கே வர்றக்கு அங்கே டேபிள் துடைக்கிறதுக்கு வரலாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் ஆதங்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் அவங்க வெளியே வந்ததுக்கு ஒரே காரணம் சுயமரியாதை, செல்ஃப் ரெஸ்பெக்டுக்காக மட்டும்தாங்க நான் வெளியே வந்திருக்கேன், எனக்கு இந்த பேர் புகழ் பணம் காசு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு தெள்ள தெளிவா இன்ஸ்டால ஸ்டோரியாவும் யூடியூப்ல ஒரு வீடியோவாகவும் பேசி அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. குக் வித் கோமாளி சீசன் ஃபைவ்ல ஒரு குக் வந்து வந்திருக்காங்க, அது ஃபீமேல் குக்கு. அந்த குக்னால நான் வெளியே போயிருக்கேன் அப்படிங்கறது தெளிவா சொல்லியிருந்தாங்க. அந்த குக்கு கிட்ட பல முறை சொல்லி பார்த்தாங்களா, நீங்க குக்குங்க பேசாம சமைக்கிற வேலையை மட்டும் பாருங்க, நான் தாங்க இங்க ஆங்கரு, நான் தாங்க எல்லாமே சொல்லணும், நீங்களே எல்லாத்தையும் பர்ஃபார்ம் பண்ணி நீங்களே ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாதுங்க. இது உங்களோட ஷோவே கிடையாது. இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது, அதனால தான் நான் வெளியே வந்துட்டேன் அப்படிங்கறத தெள்ள தெளிவா சொல்லியிருந்தாங்க. மணிமேகலைக்கு பணம் இருக்குங்க, மணிமேகலை குக் வித் கோமாளி வந்துட்டாங்க, அவங்களுக்கு நிறைய ஷோ இருக்கு, அவங்க நிறைய சம்பாதிப்பாங்க. எனக்கு இருக்கிறது ஒரே வேலை, என் குடும்பத்தை நான் தான் பார்த்துக்கணும், நான் எப்படிங்க சுயமரியாதையெல்லாம் அங்கே எதிர்பார்த்துட்டு இருக்க முடியுமா, எப்படியா பல்ல கடிச்சிட்டு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. பட் நிறைய பேர் இருந்தாலும் கூட அந்த இடத்துல நீங்க க்வெஸ்சன் பண்ணுங்க அப்படிங்கறதுதான் முக்கியமான ஒரு விஷயம். மணிமேகலை குட் பண்ணதுமே நம்ம எல்லாத்துக்குமே பலர் பலர் அரைஞ்ச மாதிரி இருக்கும். பிகாஸ் நம்ம நிறைய இடத்துல நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டுட்டு அவங்க கூட பழகிறதா இருக்கட்டும், அந்த வேலைக்கு போகிறதாகட்டும், அந்த வேலைக்கு நீங்கள் போகலாம், அதை பற்றி தப்பு கிடையாது. பட் அங்கே நீங்கள் க்வெஸ்சன் பண்ணணும், என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டை நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஒரு பாத்ரூம் கழுவுற வேலையாக இருக்கட்டும், பாத்ரூம் தானே கழுவுறாங்க, நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அப்படி கிடையாது. நீங்கள் ஐடியிலேயே ஒர்க் பண்ணால் உங்களை விட அதிகமாக ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க, அவங்க வந்து உங்களை இல்ட்ரீட் பண்ண முடியுமா, பண்ண முடியாது. அதே மாதிரி தான் நீங்கள் எந்த பொசிஷனில் இருந்தாலும் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஒருத்தங்க உங்ககிட்ட வர்றாங்க, ஒன்று கற்றுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு அடாப்ட் ஆகி அடுத்தவங்களையும் பேச விடுங்க அப்படிங்கிறது தான் கான்செப்ட். எல்லாத்தையுமே மதிச்சு பழங்க. ஸோ மணிமேகலை அவர்கள் நிறையா டைம் வந்து இதை அந்த ஃபீமேல் குக்கிட்ட வந்து கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்லியும் அவங்க கேட்காத பட்சத்தில் தான் அவங்க வந்து இவ்வளோ பெரிய ஒரு முடிவை கண்டிப்பாக எடுத்திருப்பாங்க. ஸோ மணிமேகலை அவர்கள் நம்ம எல்லாத்துக்குமே கற்றுக் கொடுத்தது, எல்லாத்துக்குமே ஞாபகப்படுத்தின ஒரு விஷயம் செல்ஃப் ரெஸ்பெக்ட். தயவு செஞ்சு உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டை யாருக்காகவும் எப்போதுமே விட்டு கொடுக்காதீங்க. அது உங்கள் ஃபேமிலியாக இருந்தாலும், ஃப்ரெண்டாக இருந்தாலும், ஆஃபீஸாக இருந்தாலும் தயவு செஞ்சு செல்ஃப் ரெஸ்பெக்டோடு இருங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட ஒரு குட்டியான ஒரு மோட்டிவ்ங்க. தேங்க்யூ மணிமேகலை, எங்களுக்கு ஒரு பெரிய லெசனை கற்றுக் கொடுத்துருக்கீங்க. நான் உங்கள் பானுப்பிரியா நாகராஜ். தேங்க்யூ.